சென்னையில் இன்று முதல் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும். ஊரடங்கில் மேலும் பல தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் மீன்பிடி தடை காலம். கடலுக்கு செல்ல ஆயத்தமாகும் மீனவர்கள். இருபத்தேழு மாவட்டங்களில் டாஸ்மாக் மதுபான கடைகள் திறப்பு. மது வாங்க காலை 7 மணி முதலே சமூக இடைவெளியின்றி குவிந்த கூட்டம். இன்று காலை முதல் சலூன் கடைகளும் டீ கடைகளும் செயல்பட தொடங்கின. வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது நீக்கும் கடைகள் மெக்கானிக் கடைகளும் திறப்பு. போரூர் ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் கொட்டப்படும் குப்பைகள். மலை போல குவிந்திருக்கும் குப்பைகளால் தண்ணீர் மாசடைவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இன்று முதல் மேலும் கூடுதலாக மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மூர் மார்க்கெட், ஆவடி, திருவள்ளூர், அரக்கோணம், திருத்தணி மார்க்கத்தில் 113 மின்சார ரயில் சேவையும், மூர் மார்க்கெட், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை மார்க்கத்தில் 60 சேவையும், சென்னை கடற்கரை வேளச்சேரி மார்க்கத்தில் 36 ரயில் சேவையும், கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு திருமால்பூர் மார்க்கத்தில் 120 ரயில் சேவையும் இயக்கப்படும். அதேபோல் ஆவடி, பட்டாபிராம், மிலிட்ரி, சைடிமங் மார்க்கத்தில் 4 மின்சார ரயில் சேவை உட்பட இன்று முதல் சென்னையில் 343 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவுடன் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைவதை முன்னிட்டு கடலுக்கு செல்ல பாம்பன் மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கம் அதிக அளவில் இருப்பதால் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15 தொடங்கியது. மீன்பிடி தடைக்காலத்தில் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள கடற்பகுதிகளில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. தடைக்காலம் முடிவதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான ஆயத்தப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். படகுகளுக்கு மராமத்து பணிகள், வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் செல்வதற்கு தேவையான டீசல், ஐஸ் கட்டிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றையும் வாங்கி சேகரித்து வருகின்றனர். இதனால் பாம்பனில் உள்ள ஐஸ் கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு பகலாக ஐஸ் கட்டிகளை உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களையும் மீனவர்கள் வாங்கி தயார் நிலையில் வைத்துள்ளனர். ஊரடங்கில் அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளின் ஒரு பகுதியாக டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 27 மாவட்டங்களுக்கு தளர்வுகள் வழங்கி மதுக்கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைக்கு முன்பாக 5 பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளையும் தமிழக அரசு விதித்துள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள அரசு மதுபான கடையில் மது வாங்குவதற்காக காலை 7 மணியிலிருந்து மது அருந்துவோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சிலுப்பனூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் நூற்றுக்கணக்கானோர் கடை திறப்பதற்கு முன்பே மதுபானம் வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மதுரை செந்தூரில் உள்ள ஒரு கடையை திறக்கும்போது மது அருந்துவோர் சூடம் ஏற்றி பூக்கள் தூவி உற்சாகமடைந்தனர். ராமேஸ்வரம் பாம்பனில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிமகன்கள் வரிசை கட்டி நிற்பதால் சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள மதுபான கடைகள் முன்பு மது குடிப்போர் குவிந்ததால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சமூக இடைவெளியுடன் நிற்க வைத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார டாஸ்மாக் கடைகளில் குறைந்த விலை கொண்ட மதுபான வகைகள் இல்லாததால் குடிமகன்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இதனால் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது.
தமிழ்நாட்டில் தொற்று பரவல் குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் இன்று முதல் தேநீர் கடைகள் சலூன் கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து விதிமுறைகளை பின்பற்றி தேநீர் கடைகளும் சலூன் கடைகளும் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை தேநீர் கடைகளில் பார்சல்கள் அனுமதி வழங்கியும் கடைகளில் நின்று தேநீர் அருந்த அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேக்கரிகள் மற்றும் உணவகங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது போலவே இனிப்பு மற்றும் கார வகைகள் விற்பனை செய்யும் கடைகளை திறக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. போரூர் ஏரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளால் ஏரி மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் போரூர் ஏரியிலிருந்து கோடை காலத்தில் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறது. பறந்து விரைந்த போரூர் ஏரி ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் சிக்கி அதன் பரப்பளவு சுருங்கி காணப்படுகிறது. ஒருபுறம் ஆக்கிரமிப்புகள் என்றால் மற்றொரு புறம் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் ஏரி நீர் மாசடைந்து காணப்படுகிறது. ஐயப்பன் தாங்கல், பரணிபுத்தூர் மற்றும் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தினம்தோறும் டன் கணக்கில் இந்த பகுதியில் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. தற்போது கொரோனா காலம் என்பதால் மருத்துவமனைகளில் சேகரிக்கும் மருத்துவ கழிவுகளும் ஏரி பகுதியில் கொட்டப்படுகின்றன. இதனால் இந்த பகுதியில் டன் கணக்கில் குப்பைகள் மலைபோல் சேர்ந்துள்ளது. அவ்வப்போது குப்பைகள் எரிக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசடைவதோடு மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் குப்பை மேட்டின் மீது நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த தீநகரில் முன்களப் பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், செய்தி வாசிப்பாளர்களுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் பலரும் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இந்த முகாமை செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி தனியார் பள்ளியொன்றில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் ஹரிஹரன், அந்த பள்ளியில் பயிலும் 7 மாணவர்கள் 200 பேருக்கு கொரோனா கால உதவிப் பொருட்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். குடும்பத்திற்கு தேவையான அரிசி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அன்பு தொகுப்பாக அவர் மாணவர்களுக்கு வழங்கியுள்ளார். தனது ஓய்வூதிய பலன்களை மாணவர்களின் நலனுக்காக செலவிட்ட ஆசிரியர் ஹரிஹரனை பள்ளியின் தலைமை ஆசிரியரும் பிற ஆசிரியர்களும் பாராட்டி வழியனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையும் சாரல் மழையும் தொடர்ந்து பெய்து வருகிறது. அதனால் குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி மற்றும் 5 அருவி ஆகிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த சீசன் காலத்தில் இது முதல் வெள்ளப்பெருக்காகும். ஆனால் கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அருவி பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தென்மேற்கு பருவமழையால் குற்றால அருவியில் தண்ணீர் அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கப்படவுள்ள ரேஷன் பொருட்களை பாக்கெட் போடும் பணியை தனியார் நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு வருகிறது. சென்னையில் 4 இடங்கள், சேலம், கோவை, அரியலூர் உள்ளிட்ட 8 இடங்களில் பாக்கெட் போடும் பணி நடைபெற்று வருகிறது. கோதுமை, ரவா, சர்க்கரை, உப்பு, உளுந்து, புளி, கடலை பருப்பு, டீ தூள், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குளியல் சோப்பு, துணி சோப்பு ஆகியவைகள் எடை போடப்பட்டு பாக்கெட் போடும் பணி நடைபெற்று வருகிறது. 65% பணிகள் முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகள் இன்னும் 3 நாட்களில் முடிவடைந்துவிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்கெட் செய்யப்பட்ட மளிகைப் பொருட்களை லாரிகள் மூலம் ஏற்றி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிப்பு கிடங்குக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. சிறைத்துறையினரை முன்களப் பணியாளர்களாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்தும் இதுவரை தமிழக அரசால் இவர்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுவரை 200 மேற்பட்ட சிறை காவலர்கள் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களில் 20 பேர் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் திருச்சி மத்திய சிறையில் முதல்நிலை காவலராக பணியாற்றிய விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான நாராயணன் கொரோனா நோய் தொற்றினால் உயிரிழந்தார். இவரைப் போல கொரோனாவால் உயிரிழந்த சிறைத்துறையினருக்கு எந்தவொரு நிவாரணமும் இதுவரை அறிவிக்கப்படாததால் அவர்களின் குடும்பங்கள் அரசின் நிவாரணத் தொகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இதுகுறித்து சிறைத்துறை காவலர்கள் சார்பில் முதலமைச்சருக்கு கோரிக்கை மனுவும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அரசு இவர்களது கோரிக்கைக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதே சிறைத்துறை காவலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
திருத்தணி அருகே கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் 7 பேர் சேர்ந்து தினா என்பவரை சரமாரியாக கத்தியாலும் மதுபாட்டிலே உடைத்தும் தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரை கண்டதும் 3 பேர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 கிலோ கஞ்சா மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பலத்த காயமடைந்த தீனாவை சிகிச்சைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நாமக்கல் அடுத்த நல்லிப்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் இன்று அதிகாலை மேற்கூரையை பிரித்த நபர் ஒருவர் கடையின் உள்ளே இறங்கி அங்கிருந்து சுமார் 12,000 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை திருடிக் கொண்டு தப்பிக்க முயன்றுள்ளார். கடையின் மேற்கூரையிலிருந்து கீழே குதித்து தப்பிக்க முயன்றபோது அந்த நபருக்கு தலை உள்ளிட்ட இடங்களில் அடிபட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. சத்தம் கேட்டு அந்த பகுதிக்கு வந்த அருகிலிருந்தோர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு காயமடைந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மேலந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் காசிநாதன் என்பவர் நேற்று அதிகாலை தனது நிலத்திற்கு செல்லும்போது அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவரது மரவள்ளி தோட்டத்தில் காட்டுப்பன்றிகள் வராமல் இருக்க வயலில் வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து பாஸ்கர் காசிநாதனின் சடலத்தை யாருக்கும் தெரியாமல் அங்குள்ள ஏரிக்கரை புதரில் மறைத்து வைத்திருந்தார். இந்த நிலையில் காசிநாதன் இறந்ததாலும் அவரது சடலத்தை மறைத்ததாலும் மன உளைச்சலில் இருந்த பாஸ்கர் நேற்று நள்ளிரவு இறந்து போன காசிநாதனின் தந்தை சுப்பிரமணியிடமும் மணரூர்பேட்டை காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவித்தார். மகன் இறந்து போன அதிர்ச்சியில் தந்தை சுப்பிரமணி மாரடைப்பால் உயிரிழந்தார். தகவல் அறிந்த மணலூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காசிநாதன் அவரது தந்தை சுப்பிரமணி இருவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாஸ்கரை போலீசார் கைது செய்தனர். திருமணமாகி 6 மாதத்தில் காசிநாதன் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். விருத்தாசலம் பெரியார் நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கிற்கு விளையாட வரும் வீரர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் முகக்கவசங்கள் அணியாமலும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து உள் விளையாட்டு அரங்கத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரி சாலை தனியார் சுற்றுச்சுவரில் இருந்து ஆண்டுதோறும் ஊற்றுநீர் வெளியேறி ஏரிக்குள் கலந்து வருகிறது. இந்நிலையில் ஊற்றுநீர் வரும் இடத்தில் மஞ்சள் நிறத்தில் அதன் பாதை மாறியுள்ளதை கண்ட உள்ளூர்வாசிகள் அதனை எடுத்து சென்று ஆய்வு செய்ததில் நீரில் பெட்ரோல் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது. ஊற்றுநீர் வரும் பகுதிக்கு அருகே உள்ள பெட்ரோல் நிலையத்தின் பெட்ரோல் கிடங்கில் கசிவு ஏற்பட்டு அது பூமிக்குள் சென்று ஊற்றில் கலக்க வாய்ப்பிருப்பதாகவும் நகராட்சி நிர்வாகம் இதனை ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து நகராட்சி ஆணையர் நாராயணனிடம் கேட்டபொழுது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் இதுவரை 3,87,004 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 7,119 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 19,940 டோஸ் கையிருப்பில் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவிஷீல்டு முதல் மற்றும் இரண்டாவது தவணையும் கோவாக்சின் இரண்டாவது தவணையும் செலுத்தப்படுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் ஒரே இடத்தில் குவிந்து வரும் நிலையில் அனைத்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முறையாக தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூரில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆய்வு மேற்கொண்டார். மருதுப்பட்டினத்தில் இயங்கி வரும் நம்ம அம்மா ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டதையும் கொரோனா பாதுகாப்பு மருத்துவப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டதையும் அவர் பார்வையிட்டார். முன்னதாக சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கும் ஆதரவற்றவர்களை முகாம்களில் சேர்க்கும்படியும் நகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் உள்ள அன்பு சுவரை பராமரித்து கேட் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு அவர் அறிவுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்த சித்தேரி மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நொச்சிக்குட்டை மலை கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் மதுவிலக்கு அமல் பிரிவினர் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி
கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, பதுக்கி விற்பனை செய்வது உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டவர்களை கண்காணித்தனர். மேலும் சந்தேகத்திற்குரிய பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட உள்ளேரிப்பட்டு கிராமத்தில் இரு பிரிவுகளுக்கு இடையே ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் கிராமத்திற்குள் வந்ததும் கிராமத்தில் உள்ள பெரும்பாலான ஆண்கள் ஊரை விட்டு ஓடிவிட்டனர். தொடர்ந்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட நக்சல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வேலூர் மாவட்டம் ஆந்திர மாநில எல்லையோரம் பகுதியில் உள்ள தொண்டான் துளசி கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கு அரிசி, மளிகை மற்றும் காய்கறிகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்களுக்கு முகக்கவசம் கொடுத்து கொரோனா பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, தனியார் மெட்ரிக் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு கிராமப்புறங்களில் அரசு பள்ளி அனைத்து வசதிகளுடன் சிறப்பாக இருப்பதாக புகழாரம் சூட்டினார். மதுரையில் கஞ்சா கடத்திய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 190 கிலோ கஞ்சா மற்றும் கை துப்பாக்கிகளை மதுரை மாநகர போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் சாரம் மார்க்கெட் பகுதியில் தனியார் மதுபான கடையின் சுவரில் துளை போட்டு 2000 மது பாட்டில்களை திருடிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கடையின் பின்புற வாசலில் புதிதாக சிமெண்ட் கலவை பூசப்பட்டு இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மதுபான கடை சுவற்றில் துளையிட்டு மதுபானங்களை திருடிவிட்டு துளையிட்ட பகுதியை சிமெண்ட் கலவை கொண்டு மூடியது தெரியவந்தது. மதுரவாயில் போக்குவரத்து போலீசார் சார்பில் வானகரம் பகுதியில் அத்தியாவசிய தேவைகள் இன்றி இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளை நிற்க வைத்து 2ஆம் அலை தாக்கம் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஹெல்மெட் அணிந்திருந்தாலும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம் இலவசமாக வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதுப்பிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுக்கடைகள் இல்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இரணியல் அரசு பள்ளியில் தடுப்பு சிறப்பு முகாமில் 400 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட உள்ள நிலையில் தகவல் அறிந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை முதலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சமூக இடைவெளியின்றி வரிசை நின்று ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொள்ள குவிந்தனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மணலி அடுத்த ஆண்டார்குப்பம் பகுதியில் காயங்களுடன் மான் ஒன்று ஓடியதாக பொதுமக்கள் ஆண்டார்குப்பம் பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் கமலக்கண்ணன் மற்றும் சரவணன் ஆகியோரிடம் தகவல் தெரிவித்தனர். தகவலை அறிந்த போக்குவரத்து காவலர்கள் மானை மீட்டு கும்மிடிப்பூண்டி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருச்செந்தூர் அருகேயுள்ள பரமன்குறிச்சி எள்ளுவிளை பகுதியில் டாடா ஏஸ் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 425 கிலோ எடையுள்ள 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை, பான் மசாலா மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட DBTR தேசிய மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அண்ணாதுரையை பணியிடை நீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மத்திய காவல்படை வீரர்கள் சார்பில் தருமபுரியில் இலங்கை அகதிகளுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமிலும் சத்தியவாச நகரில் உள்ள முகாமிலும் தங்கியுள்ளவர்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.